ஆதரவு தளம் வெல்லப்பட்ட பொழுது மக்கள் மக்களும் ஊடகங்களும் எங்களை விடுதலை புலிகளாக பார்த்தார்கள். ஏனைய இராணுவ பெண்களின் பின்னரும் அவர்கள் எங்களை விடுதலை புலிகளாக பார்த்தார்கள். முள்ளிவாய்க்காலில் நாங்கள் யுத்தம் செய்து சரணடைந்த பொழுது இராணுவத்தினர் எங்களை விடுதலை புலிகளாக பார்த்தார்கள். சிறைச்சாலைகளில் வைக்கப்பட்ட பொழுது புலனாய்வாளர்கள் எங்களை விடுதலை புலிகளாக பார்த்தார்கள். இருந்தும் எங்களால் மக்களிட இந்த அரசியல் தலைமைத்துவ வென்றிடத்தை போவதற்காக நாங்கள் இன்று வெளியால் வந்திருக்கிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மட்டும் விடுதலை புலிகளான எங்களை இராணுவ புலனாய்வாளர்களாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்த தருணத்திலே நாங்கள் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறோம். யாழ் தேர்தல் தொகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் எங்களை விடுதலை புலிகளாகவே பார்க்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எங்களுக்கான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கின்றோம், சத்தமில்லாத ஒரு புரட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வரப்போகின்ற 18ஆம் தேதி எங்கள் மீதான சகல சந்தேகங்களுக்கும் எமது மக்கள் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து எங்களுக்கு ஒரு அரணை வழங்குவார்கள் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் ஏனைய போட்டியிடுகின்ற கட்சியினரும் தேசியம் சம்பந்தமாக கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று தேசத்திற்காக போராடியவர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த 18ஆம் தேதி முள்ளிவாய்க்காலிலே வைத்து யுத்தம் இல்லாட்டி தமிழ் விடுதலை புலிகளின் போராட்டம் வந்து தங்களிடம் வழங்கப்பட்டதாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் எமது தலைமை பெயரையும் எங்களது விடுதலை புலிகளின் ஈகங்களையும் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்திலே நாங்கள் அந்த அவர்களுக்கான ஒரு தெளிவான செய்தியை கூறி இருக்கின்றோம். சர்வதேச ரீதியிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நீதிமன்ற விசாரணை அது சர்வதேச ரீதியாக நடைபெறும் பொழுது நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்திலே விடுதலை புலிகளின் சார்பாக ஆஜராகி அங்கே எம்மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கின்றோம். இன்று எமது தலைவரை தங்கள் தேசிய தலைவராக உரிமை கொண்டாடி கொண்டிருப்பவர்களிடம், விடுதலை போராட்டம் 19ஆம் தேதி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கூறிக்கொண்டிருப்பவர்களிடம் எங்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு அவர்களும் எங்களுடன் இணைந்து சர்வதேச நீதிமன்றத்தில் முன்னிலையாகி நாங்களும் விடுதலை புலிகளின் தரப்பினர் தான். விடுதலை புலிகளின் ஈகத்தையும் அவர்களது போராட்டத்தையும் நாங்கள் விளக்காலம் வச்சு பயன்படுத்தினாங்கள். இன்றைக்கு இந்த நீதிமன்றத்தில் அவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் விளக்கம் கொடுப்போம் என்றதை அவையில் இந்த பகிரங்கம் இடைகளில் தெரியப்படுத்தணும். மற்றும் சர்வதேச குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகளின் போது விடுதலை புலிகளாக கலந்து விடுதலை புலிகள் தரப்பாக கலந்து கொண்டிருக்க போகின்ற நாங்கள் அங்கே முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த இறுதி அவலத்திற்கு அதற்கான நீதிமன்றி அந்த விசாரணையை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம். ஒரு வேளைகளில் எங்களால் முன்வைக்கப்படுகின்ற ஆதாரங்கள் இல்லாட்டி எங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அந்த இடத்துல எடுபடாமல் போய் உண்மையாக எங்களோட மக்களுக்கு ஒரு நீதியான விசாரணையும் எங்களோட இழக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்கும் நீதி கிடைக்குமாக இருந்தால் அங்கே நாங்கள் மின்சார கதலில் அமையவும் ஜனநாயக போராளிகள் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த யுத்தத்தின் கொடூரங்களால் எங்களது பொருளாதாரம் முறித்தறியப்பட்டிருக்கின்றது. கூடுதலாக இங்கே உள்ள மக்கள் அங்கவீனம் அடைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். எங்கள் கல்வி தரத்திலே வீழ்ச்சி இருக்கிறது, எங்களது பொருளாதார வீழ்ச்சி, எங்களது சுகாதாரத்துறையிலே வீழ்ச்சி இருக்கிறது. ஆகவே வரப்போகின்ற 15 வருடங்களுக்கு இங்கே நாங்கள் ஒரு மிகச்சிறப்பான ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர்கள் இந்த போரியலால் பாதிக்கப்பட்ட மக்களை சரியான ரீதியிலே வளர்த்தெடுக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களிடம் இருக்கிறது. எங்களது நிர்வாக கட்டமைப்புகள் பற்றி தெளிவாக எங்கள் மக்களுக்கு தெரியும். இந்த கட்டுப்பாட்டு பிரதேசம் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டு நாங்கள் ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் இருந்த பொழுதும் எங்கள் பிரதேசத்திலே வறுமையால் யாருமே மரணிக்கவில்லை. எங்களது நிர்வாகத்திலே பிச்சைக்காரர்கள் இருந்ததில்லை. எங்கள் நிர்வாகம் களவு போய் ஏனைய தேச விரோத செயல்களிலே உள்ளுக்கு யாருமே ஈடுபட்டுக் கொண்டிருக்கவில்லை. ஆகவே அதுபோன்ற ஒரு நிர்வாக கட்டமைப்பை மீண்டும் வடகிழக்கில் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களது ஆவா. இந்த தருணத்திலே எங்களது இந்த 15 வருடகால திட்டங்களின் அடிப்படையிலே இன்று வெளிநாடுகளில் இருக்கின்ற விடுதலை புலிகளின் சொத்துக்கள் சர்வதேச உள்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களோட சொத்துக்கள் அனைத்துமே தடை நீக்கத்தின் மூலம் பெறப்பட்டு எமது வடகிழக்கு தாயகத்திலே அவை முதலீடு செய்யப்படும். அவை மக்களுக்கு வந்து சேர வேண்டிய காசு. அந்த பொருளாதார கட்டமைப்பினூடாக ஏற்படுத்தப்படுகின்ற அந்த வளர்ச்சி நான் நினைக்கிறேன் ஒரு 15 வருட காலத்துக்கு பின்பு ஒரு பணம் வாய்ந்த ஒரு பொருளாதார சமூகமாக நம் சமுதாயம் மாற்றமடைவதற்கு நாங்கள் அதற்காக உழைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தோம், கருத்துக்கள் கொள்கைகள் தொடர்பிலே தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் விடயத்திலே கொள்கைகள் சரியாக இருந்தாலும் அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கான அர்ப்பணிப்புள்ள ஒரு சேவையை வழங்குவதற்கு கூட்டமைப்பு தயாராக இல்லை.
ஆகவே தேர்தல் காலத்தின் பின்னர், தேர்தல் முடிவடைந்ததன் பின்னர் உடனடியாகவே ஜனநாயக போராளிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள அனைவருடனும் கதைத்து அவர்களை எம்முடன் இணைத்து வடகிழக்கிலே தமிழர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை, ஒரு ஒற்றுமைப்படுத்தப்பட்ட ஒரு ஓங்கிய குரலாக தமிழர்களின் பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துவதற்காக வருகின்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர், ஏனைய தரப்பினர் அனைவரும் ஜனநாயக போராளிகளுடன் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள்.